இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலே பிக்கஸ்ட் ஸ்லம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லம்மோட நேம் என்னன்னு கல்லுக்குட்டை. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா பெருங்குடி வேளச்சேரி. ஸோ இதெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய நடுப்பகுதி தான் இந்த நம்ம கல்லுக்குட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா மெயினா என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி தான் இதுதான். ஸோ இந்த லா காலேஜ் பேக் சைட்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட வேர்ல்டு டேர்டிங் சென்டர், நம்ம ஐஐடி சென்னை மெட்ராஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் பிக்கெஸ்ட்டு ஒரு ஃபெஸ்டிஸ்டான எல்லா இடமே இங்கே பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்துட்டிங்கன்னா கல்லுக்குட்டுன்ற ஒரு ஸ்லம் இருக்குது. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ பெரிய ஸ்லம் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லம்லேருந்து முன்ன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல ரவுடிங்கள் ஒரு சில பேர் அப்படி இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வக்கீலாகவும் நல்ல ஒரு பொசிஷன் போனவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல அவங்களே கூச்சப்பட்டதால் இந்த நகரமும் ஊர் வெளியே வந்ததே இல்லை. காட்டுற முறைங்க உங்களுக்கு அந்த இடம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் முன்ன மாதிரி எல்லாமே ரொம்பவே மாறி இருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய்ட்டு உங்களையே காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். நான் சொல்கிறது பொய்யா இருந்து சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா பிக்கெஸ்ட்டு லா காலேஜ் சென்னையிலே தெரியும். அம்பேத்கரோட லா காலேஜ் இது தான். ஸோ இதுக்கு பின்னாடி தான் இருக்குது காட்டுற பாருங்கள். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மழை சீசன்ன்றதால மழையோடு சேர்த்து போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் காய்ஸ் வந்துருச்சு. இந்த ரோடு தான் இப்போ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸு. ஓஎம்ஆர் சிட்டிலேருந்து வரும்போது இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் ஆகி வரும் பாருங்கள். வெளியெலாம் பக்கத்தில் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள் உள்ளே போ போ உங்களுக்கு இது ரோடில் எந்த கண்டிஷன் இருக்குது பார்த்துட்டிங்களா? ரோடு இங்கே பாருங்கள். இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு. இது வந்து ரோடு வந்து ரொம்ப பள்ள மார்க்கமாக தெரிஞ்சிங்களா? சாம்பிள் ஸ்டார்டிங்கு இது. இது வந்து இதில் ஒரு பகுதி தான். இது ஒரு 125% தான் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது சொல்லிட்டு. பாருங்கள் காய்ஸ் பாருங்கள் நம்ம பார்த்துருப்பீங்க வெளியில் வந்து அவ்வளோ ஒரு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பெரிய காலேஜ் லா காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் இங்கே தான் இருக்குது. எல்லாமே இங்கே தாங்க இருக்குது சொல்ல போனீங்கன்னா. பின்னாடி அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது, ஆர்எம்சி இருக்குது. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐடி கம்பெனிஸும் இங்கே தான் இருக்குது. மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. விஜய் வீடு கூட இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் போகலாம் நாம். அந்த மாதிரி இடம் தான் இது. பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். வெளியே பார்க்குறது எப்படி இருக்குது உள்ளே பார்க்குறது பார்த்துட்டிங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். நான் உள்ளே போய் காட்டுற பாருங்கள் அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா பெரிய தொகுதினே சொல்லலாம் நம்ம சென்னையோட. சென்னையில் ஒரு பெரிய தொகுதி அப்படின்னா இந்த தொகுதி தான் சொல்லுவாங்க, சோழிங்கநல்லூர் தொகுதி சொல்லுவாங்க. அந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலே அதிகமான இடம் உள்ள ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுக்குட்டை தான். அவ்வளோ பெருசுங்க இது. உங்களுக்கு வந்து எல்லா வழியிலும் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அடியே இருக்கும். நம்ம இங்கே ஓஎம்ஆரில் ஸ்டார்ட் பண்ணி, தரமணியில் ஸ்டார்ட் பண்ணி, வேளச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணி, பேபி நகர், பாரதி நகர் அப்படியே சொல்லிவிட்டு நம்ம கீழ்காட்டில் வரைக்கும் போவோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய இடம். இந்த பார்த்துட்டிங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ் பாருங்களேன். இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு உங்கள் பெரிய பில்டிங்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் அமேசான் நிறுவனத்தோட கம்பெனியோட பில்டிங்ஸ் அதுதான். அது உள்ளே வந்துட்ருக்கோம். இது வந்து ஏன் இன்னும் தெரியாமல் இருக்குது மக்களுக்கு காய்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஏரியோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டியாக இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் பார்க்குறதுக்கு. இது இதுதான் இதோட தொடக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா லா காலேஜ், ஸோ வேர்ல்டு ட்ரேட் சென்டரு. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கல்லுக்கோட்டை இந்த ஸ்லம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து அமேசானில் வந்து பெரிய கம்பெனி இருக்கிறதுலே ஒரு பெரிய ஐடி கம்பெனி அதான் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய கட்டிடம். அந்த கட்டிடம் எங்கே கட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏரியை ஆக்குபைட் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான் இது. ஸோ உங்களே தெரியும் பார்க்கும்போது இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக திரு அங்கே ஒரு ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, என்ட்ரன்ஸ் தான். போக போக உங்களே காட்டுற பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரி இடம் பார்த்துருக்கே முடியாது உங்களால். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான இடம் தான் வந்திருக்கும். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பட்டா எதுவுமே இல்லை. பட்டா எது அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. ஓகே. ரோடு இல்லை, தண்ணி இல்லை, குளம் மட்டும் இருக்கும், ஆனால் தண்ணி வராது. வாரத்தில் ஒரு நாள் இத்தனை கோடி மக்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி. வாரத்தில் ஒரு நாள் அதை குறிப்பிட்ட டைம் பர்டிகுலர் டைம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவோட ஒரு மையப்பகுதியாக சொல்லலாம் பாருங்கள். இது ஒரு குளம். இது ஆக்சுவலாக இந்த குளத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த குளத்தை மூடி இங்கே பார்க் கட்டி தர போகிறாங்களாம் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பார்த்துட்டிங்களா இது ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த குளத்தை மூடி வந்து இங்கே பார்க் கட்ட போகிறாங்களாம். ஸோ அங்கே பாருங்களேன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு ஏரியை மூடி அதில் ஒரு பார்க் கட்டுறாங்க. எப்படி அந்த பார்க் வரும்னு எனக்கும் தெரில. ஏன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ இந்த தண்ணியிலே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்க் வச்சு கொடுக்க போகிறாங்களாம். எனக்கு சிரிப்பு தான் வருது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் காய்ஸ். இதுதான் உள்ளே போகிற இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான இடம் தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஒரு ஒரு ஸ்ட்ரீட் காட்டுறேன் பாருங்களேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் கட்டுறது இருக்குங்களா. இதுதான் அதோட உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள். ரோடு இப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா. சென்னை சென்னைன்னு வாங்க
அது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பெரிய இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் பார்த்துருக்கீங்க. பார்த்து நீ வீடுலாம் பாருங்கள், இதுதான் காய்ச்சல் அவங்க இருக்கக்கூடிய வீடுங்க. ஒரு சில பேர் இதில் கொஞ்சம் வசதியாக இருந்தாங்கன்னா மாடி வீடு கட்டிப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி வீடுலாம் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்கு, இங்கே கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஓட்டுரிமை பெற்ற மக்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் பேர் இருக்காங்க. 3.5 லட்சம் பேர் மட்டுமே இங்கே ஓட்டுரிமை பெற்றிருக்காங்க. அப்போ ஓட்டுரிமை பெறாதவங்க 8 லட்சம் பேர் இருப்பாங்க. பாதிக்கு பாதி வச்சுருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் பேர் இங்கே வாழக்கூடிய இடம் தான் அது பாருங்கள் காய்ஸ். இது ஒரு சாதாரண ஒரு மழை தான். மழை பெஞ்சால் மட்டும் இங்கே தண்ணி வர்றதில்லை, எப்பவுமே தண்ணி வந்துடுவீங்க. ஏன்னா இந்த இடம் எப்பயுமே நீங்கள் தண்ணியில் மட்டும் தான் பார்க்க முடியும். பாருங்கள் காய்ஸ், இவ்வளோ பெரிய ஸ்லம் இருக்கிறதா வந்து யாருக்குமே தெரியாது இது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது உள்ள சுற்றி தான் அத்தை மாதிரி இருக்குது பார்த்துட்டீங்களா. எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, எல்லா கட்சி தலைவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இதை யாரும் சரி பண்ணுறதுக்கு முன் வரல அப்படின் தான் சொல்ல வேணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தொகுதி. பாருங்கள் காய்ஸ், இந்த பக்கம் பார்த்துட்டிங்களா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே வீதி மாதிரி தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இடம் இது. நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்லாம் முக்கால்வாசி பேர் இங்கே தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு படித்த இளைஞர்கள் வந்து வெளியில் போய் ஒரு வேலைன்னு கேட்கும் போது இங்கேருந்து வரையா என்ன ஊருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த வேலை வந்து மறுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இடமும் இங்கே இருக்குது. பாருங்கள் எந்த எவ்வளோ பேர் தெரியும் அது உங்களுக்கு சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இடம். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. 10 லட்சம் பேர் அடங்கிய ஒரு ஸ்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் இருக்க சொல்ல. பாருங்கள் காய்ஸ், ஒவ்வொரு விதியும் பாருங்கள், ஒவ்வொரு இடமும் பாருங்கள் இப்படி இருக்கு சொல்லிட்டு. இங்கே இருக்க மக்கள் அன்றாட என்ன வேலைக்கு ஒரு கூலி வேலைக்கு தான் போவாங்க. இப்போ விலைவாசி உயர்வுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி விலைவாசியெல்லாம் இவங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு நல்ல காய்கறிகளோ ஒரு நல்ல இடமோ சாப்பிட்றது வந்து இவங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள் மக்களே எத்தனை வீதி வந்திருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே சும்மா ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ தான் பாருங்கள். எத்தனை எவ்வளோ பேர் எவ்வளோ வீதி பாருங்கள். எல்லா ஒரு வீதியிலாச்சும் ரோடு இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஒரு வீதியாச்சும் தண்ணி தண்ணி குழாய் இருக்குது பார்த்துருக்கேன். இல்லை. எல்லாம் என்ன வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மு பார்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த டேங்க்லேருந்து வர தண்ணியை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. காசு கொடுத்து குடிக்கிற தண்ணி கூட வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ நிலை தான் இங்கே ஏற்படுது. இங்கே பாருங்கள் காசு, இங்கேயும் ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வீடுகள் இருக்குது. நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குஞ்சு கிடக்கும். மக்களே நீங்களே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய குட்டை மாதிரி தண்ணி நிற்குதுங்களா. இந்த குட்டைக்கும் நடுப்பகுதியில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். பாருங்கள் உங்களையே தெரியும், அந்த குட்டைக்கு நடுப்பகுதியில் வீடு இருக்குது. பக்கத்தில் ஒரு வீடு இருந்திருந்தது. அந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி ஊறி அந்த வீடு இடிஞ்சிருச்சு. இந்த வீடும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. வீட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே தண்ணி வரும். அதாவது அவங்க மோல்டிங் போட்டு வச்சு வீட்டில் படுக்க முடியாது, தண்ணி வரும். மேலே கட்டில் போட்டு தான் தூங்குவாங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வீடு பாருங்கள் ஃபுல்லாக கிராக்கு. அந்த உங்களே தெரியும் எப்போ இடிஞ்சிடுமோ கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லாக கிராக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி மட்டும் தான் நிற்கும். அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாக ரஃபீஸ் மாதிரி கொண்டு வச்சிருக்காங்களா. இது ஒரு வீதி தான் பார்த்துருக்கீங்களா. இந்த வீதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உள்ளார. நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை இந்த பகுதியும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக போவோம். உங்களை பார்க்குற சின்ன தான் தெரியுதே தவிர உள்ளே போனீங்கன்னா அது பாட்டும் போயிட்டே இருக்கும். அதான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிட்டி இருக்குது. 4 சிட்டி கிடையாது, ஒரு 10 சிட்டி சுற்றி இருக்கும். எல்லா சைடு சுற்றினா எல்லா சைடு சுற்றியாக இருக்கும். நடுவில் மட்டும் இந்த ஸ்லம்மு கிடைக்கும். இந்த ஸ்லம்மு வந்து உங்களையே தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி குட்டை வீடு. அந்த குட்டவுல இருக்க வீடு எப்போ இடிஞ்சு போவோமோ போவாதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இதை சுற்றி ஒரு 7 நகர் இருக்குது. 7 நகரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் மேலே இருப்பாங்க. ஓட்டுரிமை பெற்றவங்க மட்டுமே 3,50,000 பேர் இங்கே. நான் குறிப்பாக சொல்கிறேன், 3,50,000 பேர் ஓட்டுரிமை பெற்று இங்கே இருக்காங்க. சவுளோ பெரிய நகர தாங்க இது. அந்த நகரில் இந்த மாதிரி இடம் இருக்குது. ஸோ போக போக காட்டுறோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் காய்ச்சி இங்கே பார்த்துக்கோங்க. தண்ணி டேங்க் வந்து 2 இருக்குது பாருங்கள். இந்த 2 தண்ணி டேங்க்லாம் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மோட்டர் போட்டேன் வர தண்ணி நினைப்பீங்க, கண்டிப்பாக அதையே கிடையாதுங்க. இந்த தண்ணி டேங்க் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே தண்ணி வசதி இல்லாததால் நம்ம டேங்கர் லாரிலேருந்து தண்ணி வரும் பார்த்துட்டிங்களா. அந்த டேங்கர் தண்ணி வந்து இவங்க காசு கொடுத்து வாங்கி வச்சுப்பாங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கு தேவையான தண்ணியை வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுப்பாங்க. அதை வச்சு தான் இவங்க 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டிங்களா எத்தனை தண்ணி டேங்க் பாருங்கள். அது மாதிரி இங்கே பார்த்துட்டிங்களா ஃபுல்லாக தண்ணி டேங்காக இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டில் அதான் தண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் கலர் டேங்கு. அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்காக தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கும் ஒரு டேங்க்கு பெரிய பெரிய டேங்க் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த தண்ணி வசதி இல்லாதால் மக்கள் எல்லாம் அவஸ்தப்படுறதால அந்த தண்ணியை வர தண்ணியை வந்து இங்கே காசு கொடுத்து வாங்கி வச்சதால் தான் எல்லா வீட்லேயும் கருப்பு டேங்க் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் டேங்க் தான் பாருங்கள். இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்கே நடக்கும் யாருக்கு நடக்கும் தெரியாது. இங்கே மட்டும் தான் அந்த மாதிரி நடக்கும். இந்த தண்ணி தான் இடம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். காய்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவத்தை ஒன்று காட்ட போகிறேன். நீ நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இவ்வளோ பெரிய சிட்டி சொன்னாங்க பார்த்தீங்க, இவ்வளோ பெரிய ஸ்லம்மு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்லம்முக்கு நடுவில் என் பின்னாடி இருக்கிற இடம் என்ன நினைக்கிறீங்க? கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கும் என்ன இருக்கும். வீடு நினைக்கிறீங்களா? வீடு இல்லவே இல்லைங்க. இங்கே நடக்கக்கூடிய கொள்ளை இந்த மாதிரி விஷயத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரன்றதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்ட ஒரு போலீஸ் பூத்.
ஆமாங்க, இது ஒரு போலீஸ் பூத்து பாருங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் போலீஸ் பூத்து நினைக்கிறேன். இந்த மாதிரி இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு போலீஸ் பூத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனை சம்பவம் அந்தோடைய பிரச்சனை வெளியாகாமல் போகிறதுக்காகவும் இங்கே நடக்கிறது இங்கேயே டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் வச்சுருக்காங்க போலீஸ் பூத்து. பாருங்கள், போலீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் பூத்து இங்கே கட்டுறாங்க. போலீஸ் பூத்து கட்ட தெரிஞ்சு அவங்களுக்கு இங்கே ரோடு போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். என்னென்னா போலீஸ் பூத்து வந்து கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த போலீஸ் போகிறது ஜீப் போகிறச்சு வண்டி போடணுமா இல்லையா, சரி எங்களுக்கு தான் போகல உங்களாச்சும் போடணுமா இல்லையா, அதுவும் கிடையாது. இங்கே வரக்கூடிய போலீஸுகளும் சரி ஜீப்பும் சரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் தான் வரும், மோசமான இடத்துல தான் வரும். பாருங்கள் இது ஒரு போலீஸ் பூத்து, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு போலீஸ் பூத்து கட்டி வச்சிருக்காங்க. எனக்கே ஷாக் ஆகிட்டேன் நான் போலீஸ் பூத்து பார்த்தோன்னே. பாருங்கள் காய்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னை சுற்றி பார்த்துட்டிங்களா, வெறும் ரப்பீஸாக கொட்டி வச்சிருக்கலாம். இந்த ரப்பீஸ்லாம் வந்து இங்கே உருவானது இல்லை, இங்கே இருக்க வீடு இடிச்சது கிடையாது. இந்த ரப்பீஸ் எதுக்கு வந்திருக்குன்னா இவங்களுக்கு வந்து ரோடு போடுறதுக்கு. அதாவது இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வீதியில் வந்து இப்போ ரப்பீஸ் கொட்டணும் அப்படின்னா ரப்பீஸ் மட்டும் கொட்டுறது 7000 ரூபாய், சிமெண்ட் ரோடு ஒரு 5 அடிக்கு போகிறது பார்த்துட்டிங்கன்னா 15000 ரூபா ஒரு வீட்டுக்கு. நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 20 பேர் வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் ஒரு 20 பேர் வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கம் சேர்த்தா 40 பேர் வருவாங்க. 40 பேரில் பார்த்துட்டிங்கன்னா 15000 ரூபா கால்குலேட் பண்ணால் நீங்களே நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-6 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வருது. ஸோ இத்தனை லட்சம் போட்டு இந்த மக்களுக்கு தேவையானது இவங்களே ரோடு போட்டுக்கிறாங்க. அதான் பார்ப்பீங்க இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்துட்டா வேறு ரப்பீஸாக தான் இருக்கும், அங்கங்கே ரப்பீஸாக தான் இருக்கும். பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் ஃபேமஸாக பார்த்துட்டிங்கன்னா ரப்பீஸ் அடித்து கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்கள் எவ்வளோ செலவு பண்ணி நினச்சி பார்த்துருப்பேன், ஒரு வீட்டுக்கு 15000 ரூபா கொடுத்தா ரோடு வரும். அதே பார்த்தா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போவோம், திடீர்னு பார்த்தா நடுவில் ரோடு இருக்காது. யார் பார்த்தா அந்த மக்கள் வந்து காசு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரோடு, இல்லாதவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்துட்டிங்களா, அந்த கோயிலுக்கு நடுவில் தண்ணி இருக்குது. பாருங்கள் நம்மளெல்லாம் இதுவாக நினச்சிருப்போம், தமிழோட முதல் கடவுள் வந்து முருகன் சொல்லுவோம். ஸோ அந்த முருகர் கோயில் பார்த்துட்டிங்கன்னா நடுவில் இருக்குது, அந்த முருகர் கோயிலுக்கு நடுவில் கொட்டைக்கு நடுவில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த மாதிரி இடம் தான் இங்கே வந்து நீடிச்சுட்டு இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, பாருங்கள் ஒரு ரோடு போடணுன்றதுக்கு ஒரு வீட்டுக்கு 15000 ரூபா கொடுத்தா தான் ரோடு வரும், இல்லைனா ரோடு வராது. அப்படி தான் வந்து ரோடு போட்டுகிட்டே இருக்காங்க. காசு கொடுக்குறேன்னா அந்த வீடுக்கு ரோடு ஸ்டாப் ஆகிடும், பிட்டாக ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் போகும். ரெண்டு பக்கம் பேரும் காசு கொடுக்கல அப்படின்னா ரோடு ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைலாம் இங்கே போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம்மில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் மேலே வசிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பிக்கெஸ்ட் இடத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு. வாங்க போக போக இன்னும் ஒரு சில விஷயம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறவங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டில் தான் ப்ரோ வந்து இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் வந்து எஸ் மனோகர். எஸ் மனோகர். வீடு நம்ம வீடு எங்கே ப்ரோ இருக்குது? இதான் வீடு பார்த்துட்டீங்க காய்ஸ், இதுதான் அவருடைய வீடு. ப்ரோ இருக்கக்கூடிய வீடு தான். வீடு உள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க காய்ஸ் உள்ளே போய் வீடு போய் பார்க்கலாம். வாங்க. இங்கே தான் ப்ரோ வசிக்கிறீங்களா நீங்கள்? ஓகே. பாருங்கள் காய்ஸ் ஒரு வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரோ இங்கே தண்ணி வர மாதிரி தண்ணியெலாம் வருங்களா? வரும்ண்ணா, ஒரு 2 நாள் மழை பெஞ்சாவே தண்ணி. 2 நாள் மழை பெஞ்சா தண்ணி உள்ள ஃபுல்லாக வந்துருமா? பாருங்கள் காய்ஸ் வெறும் 2 நாள் மழை பெஞ்சா போதும் தண்ணி ஃபுல்லாக உள்ள வந்துடும். இதுதான் அவங்களோட வீடு. ப்ரோ இந்த முத்தா கரண்ட் வசதிலாம் கரெக்டாக இருக்கா? கரண்ட்லாம் மழை பெஞ்சா நின்றுடும். மழை பெஞ்சா நின்றுடும், காத்தடிச்சா கரண்ட் நின்றுடும். தண்ணிலாம் வீட்டில் மழை பெஞ்சா உள்ள வந்துருமா? வந்துடும்ணா, ஒரு நாள் பெஞ்சாவே மழை வந்துடும் உள்ள தண்ணி. ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ படிக்கிறீங்க? நான் வந்து பிகாம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் படிக்கிறேன். அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் படிக்கிறீங்களா? என்ன காலேஜில்? ஆசாம். ஆசான் காலேஜில் படிக்க பார்த்தீங்களா? பரவாயில்ல. பாருங்க மக்களே, ஆனால் அவங்க பெரிய காலேஜ் தான் படிக்கிறாங்க, எல்லாம் எஜுகேட்டட் பேரில் மாறிட்டு தான் இருக்காங்க. மேடம் இடம் பார்த்துட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரோ உங்கள் வீடு உள்ள பார்க்கலாமா? ஆ, நான் பார்க்கலாம். ஸோ வாங்க காய்ஸ் வீடு உள்ள பாருங்களேன். வீடு வந்து நீங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் காய்ஸ், உங்களுடைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சீட்டு வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது வச்சு பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்கள் எப்படி அப்பா அம்மாலாம் வேலைக்கு போகிறாங்களா? அப்பா அம்மா என்ன வேலைக்கு போவாங்க? என்ன வேலை என்ன வேலைக்கு போவாங்க? அப்பா வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு. ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டிங்களா அந்த மாதிரி இடம் தான் இங்கே எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. பாருங்கள் வெளியே பார்த்துட்டிங்கன்னா வெறும் தண்ணியாகவும் ரோடு இல்லாமலும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வேணா பையன் பார்த்துட்டிங்கன்னா படிக்கிறான். ஸோ அதுதான் காய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். எங்கே இருந்தாலும் சரி தான் படிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் மாற்றத்தை கொடுக்குன்றதுக்காக தான் எல்லா வீட்லேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் வல்லமாக இருக்கீங்களே, மழை பெய்ய தண்ணி உள்ள வந்துருமா? வந்துடும்ண்ணா, இப்போ இந்த நைட்டு ஃபுல்லாக பெஞ்சாலும் நாளைக்கு அதில் தண்ணி வந்துடும். அப்புறம் எப்படி தூங்குவீங்க? கட்டில் மேலே தான் படுப்போம். கட்டில் மேலே சமைக்கிறது எல்லாமே சமைக்கிறதுலாம் தண்ணியில் தான் சமைப்பாங்க. தண்ணியில் தான் சமைப்பீங்களா? அட கடவுளே. பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு அவ்வளோ நிலை தான் நம்ம இந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டுருக்கு. ஓட்டர் எல்லாமே வீட்டு அப்பா அம்மா எல்லாமே ஓட்டுறீங்களா? இங்கே தானே இருக்குது. ஆ, இங்கே தானே இருக்குது. பதிவு எல்லாம் ஓட்டர்லாம் இங்கே தானே போடுவீங்க? ஆ, இங்கே தான் போடுவோம். பார்த்துட்டிங்களா இந்த கவர்மெண்ட் வீட்டில் எதுவும் வராதாங்க? அதெல்லாம் வராதுண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வீடு கூட வராது. ஏன்னா இப்போ இத்தனை ஸ்கீம் இருக்குது, மோடி ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் இருக்குது, இந்த ஸ்கீம் எத்தனையோ ஸ்கீம்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு இந்த ஒரு ஸ்கீமும் வரல. ரொம்ப கஷ்டமாக பாருங்கள் மக்களே, மழை தண்ணி வராது, தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எல்லாம் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் பண்ணல.
பார்த்தீங்கன்னா தண்ணி ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் மக்கள் மட்டும் இங்கேயும் மக்களோட ஓட்டு மட்டும் எல்லாத்துக்கும் வேணும், ஆனால் இதுவும் மட்டும் பண்ணவும் மாட்டாங்க. சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி ஊட்டிகள் வந்துடுங்க. சும்மா சாதாரண மழை ரோடுக்குள்ளே தண்ணி நிற்கிது. அந்த புயல்லாம் வந்து இதில் அப்போல்லாம் என்ன பண்ணுங்க ப்ரோ? அப்போல்லாம் வந்து வீடு இப்படி தான் இருக்கும், ஓட்டுலாம் பறந்துச்சு. ஓட்டுலாம் பறந்துருச்சா? அப்புறம் எப்படி தூங்குவீங்க? நாங்கள் பெருமாட்டுக்கு போயிடுவோம். அப்படியா? தண்ணி போனால் என்ன திரும்பி இங்கே வந்து வீட்டில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இருப்போம். ஐயோ, இப்போ திரும்பி பஞ்சாப் திரும்பி வாங்க போயிடுங்க. பெருமாட்டுக்கு தான் போனோம். பெரியமா வீடு அது எங்கே இருக்குது? பெருமாடு வந்து பக்கத்தில் இருக்குது. அவங்க வீடு நல்லா இருக்குமோ? அவங்க வீடு நல்லா இருக்கும், அங்கே போயிடுவோம். ஓ, அப்போ பெரியமா வீடும் தெரியல, பெரியமா கூட இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே, இந்த சீட்டு போட்டு மழை புயல் இருந்தாலும் பறந்து எல்லாம் பறந்துடும். பறந்துடும், திரும்பி ரெடி பண்ணணும். திரும்பி ரெடி பண்ணணும். சரி ஓகே, மக்களே பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த வீட்டு நிலைமை. ஸோ வாங்க, இது ஒரு வீடு தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் பல வீடு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டிங்கன்னா இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் தான் இப்போ பேச போகிறோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் வாழ்ந்துட்டு வராங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ ஆனால் எத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கீங்க? நான் வந்து 18 வருஷமாக இருக்கேன். 18 வருஷமாக இருக்கீங்களா? ஸோ இந்த ஏரியா அப்போ இருந்து இப்படியே தான் இருக்கா? இல்லை, முன்னாடி ரொம்ப இதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஓகே. இப்போ தண்ணி மறுபடியும் எல்லாம் பூரா சந்து பந்து எல்லாம் இது பண்ணி ரப்பீஸ் கொட்டினதுனால மறுபடியும் பள்ளமாகி ரோடு இதாகிடுச்சு. இப்போ வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இங்கேருந்து எல்லாமே வெளியில் தான் போகணும். வெளியில் தான் போகணும். வெளியில் தான் தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருந்தா இருக்குது? தண்ணி பரவாயில்ல, இப்போ முதல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே. இப்போ இந்த டேங்க்லலாம் தண்ணி விட்றாங்க, அது குளம் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டுருங்க. கரண்ட் வசதியெல்லாம் எப்படி இருக்குது? ஆ, கரண்ட் வசதி பரவாயில்ல. இங்கே நீங்கள் வசிக்கிறீங்களா, தண்ணி வந்தால் எப்படி இங்கே ஃபீல்? தண்ணி வந்தால் கஷ்டம் தான். கஷ்டம். வீடுலாம் தண்ணி வந்துடுமா? வீடு இப்போ இந்த எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்துச்சு. இப்போ ரோட்டில் ரப்பீஸ் கொட்டிட்டோம். ரோட்டில் ரப்பீஸ் குடிச்சிருக்கீங்களா? சரி, இந்த ரப்பீஸ் கொட்டுறீங்கல்ல? ஆமாம். இந்த ரப்பீஸ் கொட்டுறதுக்கு பணங்கள் நீங்கள் தான் தரணுமா, இல்லை அரசாங்கம் தான் கொட்டுது? இல்லை இல்லை, நாங்கள் தான் போடணும். எவ்வளோ நான் கொட்டுவீங்க? நாங்கள் 18 வருஷமாக கொட்டிகிட்டு தான் இருக்கோம். 18 வருஷம் கொட்டிகிட்டு தான் இருக்கோம். 18 வருஷமாக கொட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் இங்கே இடம் இப்படி உடஞ்சி உடஞ்சிருக்கேன்? அது வர்றவங்க ஏதாவது இது பண்ணி மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆமாம். வேறு எப்படி உங்களுக்கு இங்கே தண்ணி போகிறதுக்கு வசதி இது கிடையாது? வசதி கிடையாது. ஆமாம், எல்லாமே பூராமே காலி இடத்த பூராத்தையும் மண் கொட்டி 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 பூராத்தையும் பிளாட் போட்டு ஊத்துறாங்க. இங்கே ஊத்துறாங்க. ஆமாம். அதனால் தண்ணி போகல. தண்ணி போகிற இடத்துலையே பூராத்தையும் மண்ணை கொட்டி விற்றுறாங்க. விற்றா எங்கிட்டு போகும் தண்ணி? தண்ணி போகாது. அப்படியா? ஆமாம், ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். இந்த ஏரியாவே அந்த மாதிரி தான். பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க? பசங்கள்லாம் வெளில எல்லாமே வெளில தான். வெளில தானே? அவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எப்படி? அது எல்லாமே இப்போ நம்ம இங்கேருந்து வரதில் என்ன சொல்லுவாங்களா? இங்கேருந்து என்ன சொல்கிறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் எதுவும் சொல்லிடுறதில்ல. சொன்னாலே போதும், அது எதுவும் சொல்லிக்கிறது மாதிரி இருக்காது. இருக்காது. ஆமாம். காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் கல்லுக்குட்டை மொத்த விழாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் அந்த மக்கள் எல்லாம் இங்கே இப்படி தான் வசிக்கிறாங்க. அவங்களுக்கான உணவு தேவைகளாகவும் வேலை வாய்ப்புகளாகவும் வெளியே இப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மோசமான ரோடு தண்ணி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரியான வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காரன் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்குவாங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.